அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறுகையில் நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என உறுதிபட கூறினார் பாஜக அரசின் மக்கள் பணிகள் மற்றும் சாதனைகள் காரணமாக தேர்தலில் அமோக வெற்றியை பெற முடியும் மேலும் பாஜக மீண்டும் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதில் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள நானூற்று மூன்று இடங்களில் ஆளும் கட்சி குறைந்தபட்சம் முன்னூற்று இருபத்தைந்து இடங்களையாவது கைப்பற்றும் என உறுதிப்பட கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பாஜக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் செய்து காட்டியிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாஜக அரசு நல்லாட்சிக்கு ஒரு உதாரணமாக இருந்து செய்து காட்டியுள்ளது இரட்டை எஞ்சின் ஆட்சியின் பலன்கள் என்ன என்பதை மத்தியில் மோடி அரசும் உத்தரப்பிரதேசத்தில் எங்களது அரசும் சிறந்த முறையில் செய்து காட்டியுள்ளன ஏராளமான சாதனைகளை செய்துள்ளோம் இது முந்தைய உத்தரப்பிரதேசம் அல்ல நவீனமும் பாரம்பரியமும் இணைந்த மாநிலமாக உருவாகி வருவதை மக்கள் கண்கூடாக கண்டு வருகிறார்கள் பன்னாட்டு தொழிற்சாலைகள் முதலீடுகள் தேடி வரும் மாநிலமாக இதை மாற்றியுள்ளோம் மாஃபியா ஒழிக்கப்பட்ட மாநிலமாகவும் மகளிர் மேம்பாடு மகளிர் பாதுகாப்புக்கு உதாரணமான மாநிலமாகவும் மாற்றியுள்ளோம் எங்கள் நிர்வாகத்தின் மீது வளர்ந்துள்ள மக்களின் நம்பிக்கையை கண்கூடாக பார்க்கிறோம் எங்கள் செயல்பாடுகளை பலர் ஆய்வு செய்து மக்களிடையே எங்களுக்குள்ள வரவேற்பையும் செல்வாக்கையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் அதனால் அரசின் சாதனைகளை வைத்து மக்களிடம் வாக்கு கேட்போம் கிராமங்கள் முழுவதும் உள்ள மக்கள் தங்களுக்கு ரேஷன் சிலிண்டர் மின்சார இணைப்புகள் கல்வி வசதிகள் விட இப்போது அதிக அளவில் மேம்பட்டுள்ளன என்று நாங்கள் கூறவில்லை பல தரப்பினர் கூறுகிறார்கள் இவை அனைத்தும் உத்தரப்பிரதேச அரசின் சாதனைகள் இந்த சாதனைகளின் அடிப்படையில் நாங்கள் மக்களிடம் சென்று வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையுடன் கூறினார்